வணக்கம் மக்களே. ஸோ இன்றைய டிஎஸ் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை எஃப்சி அஃபிஷியலாகவே நிந்தாயா சைன் பண்ணதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் சென்னை எஃப்சி வந்து இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோவில் வால்ஸ்கிஸை சைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அப்படிங்கிற இன்னொரு டிரான்ஸ்ஃபர் சீக்ரெட்டுமே வந்து மார்க்கஸ் ரிவீல் பண்ணியிருக்காரு. இன்னும் எத்தனைலாம் ரிவீல் பண்ண போகிறாரோ அப்படின்னு தெரில. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, பிராட் இன்மன் வந்து மும்பை சிட்டிக்கு அஃபிஷியலாக ஜாயின் பண்ணிட்டார். சௌரவ் தாஸ் அவரும் வந்து எஸ்சி ஈஸ்ட் பெங்கால் கூட கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டாரு. செம்பாய் ஹாக்கிப் ஸோ பிஎஃப்சிலேருந்து இப்போ எஸ்சி ஈஸ்ட் பெங்கால் போயிட்டாரு, அதுவுமே இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ப்ளஸ் எஃப்சி கோவா அவங்களுடைய டியூரன் கப்பை வந்து பிரமாதமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 2-0 சொல்லிவிட்டு. அதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா, எஸ்சி ஈஸ்ட் பெங்கால் வந்து சோங்பூ சிங் சீத்தை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மும்பை சிட்டிலேருந்து நம்ம டொண்டோன்பா வந்து இப்போ நார்த் ஈஸ்ட் பக்கம் போயிருக்காரு. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாகவே பார்க்கலாம். ஸோ ஃபார்மர் சென்னை எஃப்சி கேப்டன் நம்ம செரினோ வந்து விச்சூஸ் ஃபுட்பால் வியூ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் இன்னைக்கு இன்டர்வியூ தர இருக்காரு. ஸோ மறக்காமல் அவரை போய் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நிந்தாயை சைன் பண்ணோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஆல்ரெடி இந்த நியூஸ் வரப்பையே வந்து ரொம்ப நல்லதாக தான் இருந்தது. ஸோ லாஸ்ட் மினிட்ல சைன் பண்ண பிளேயர் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அந்த நைட் August 31 நைட் வந்து IFTWC சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு சைனிங்காக இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இவர்கிட்டேருந்து. ஸோ ஒரு பர்ஃபெக்ட் ரைட் விங்கரை கூப்பிட்டு வந்திருக்காங்க. தாய் சிங்னு நம்ம இவ்வளோ வருஷம் அவரோட சர்வீஸில் இருந்தோம். ஸோ இப்போது நிந்தாய் மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல சைனிங். ஸோ அவருடைய பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம இதில் வெயிட் பண்ணியே பார்க்கலாம் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, மார்க்கஸ் வந்து ஒரு நாளுக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபர் சீக்ரெட் வந்து சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இப்போது ரெண்டாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா, சென்னை எஃப்சி வந்து நார்த் ஈஸ்ட் அதாவது மணிக்கம் சென்னை எஃப்சி வந்து நம்ம வால்ஸ்கிஸை சைன் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதை ஆரம்பிச்சதா. ஸோ மூணு கிளப் வந்து வால்ஸ்கிஸை சைன் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க. அதில் சென்னை எஃப்சி தான் ரொம்ப கீனாக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். பட் ஜம்ஷத்பூர் வந்து 1.2 crore டிரான்ஸ்ஃபர் ஃபீ கேட்டிருந்தாங்க வால்ஸ்கிஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அது அப்படியே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் சென்னை எஃப்சி வால்ஸ்கிஸை மறுபடியும் சைன் பண்ண போயிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். அதுக்கு பதிலாக நம்ம லூகாஸை கூப்பிட்டு வந்திருக்கோம். ஸோ லூகாஸ் எப்படி ஆடுவார் அப்படிங்கிறதையும் நம்ம இதிலேருந்து தான் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, பிராட் இன்மன். ஸோ பிராட் இன்மனை வந்து பார்த்திங்கன்னா, மும்பை சிட்டி எஃப்சி சைன் பண்ணதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வருஷம் தான் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க, May 22 வரைக்கும் தான். ஸோ 2022 மே 20 2022 வரைக்கும் தான் கான்ட்ராக்ட்ங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ பார்க்கலாம் இவர் இந்த வருஷம் என்ன பண்ணுவார்னு சொல்லிட்டு. ஏன்னா போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரியான பர்ஃபாமன்ஸுங்க அது கிடையாது ஏடிகே மோகன் மகனில். பட் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷமாக இவருக்கு இருக்கும். ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டெல்லாம் சைன் பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, சௌரவ் தாஸ் வந்து எஸ்சி ஈஸ்ட் பெங்கால் கூட அனதர் இயர் 2022 வரைக்கும் கான்ட்ராக்ஷன் பண்ணியிருக்காரு. அப்புறம் பிஎஃப்சிலேருந்து செம்பாய் ஹக்கீப். ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப்சிலேருந்து எஸ்சி ஈஸ்ட் பெங்காலுக்கு இப்போது ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில நல்ல சைனிங்கும் இந்த வருஷம் எஸ்சி ஈஸ்ட் பெங்கால் பண்ணியிருக்காங்க, அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. அதுவும் இல்லாமல் எஸ்சி ஈஸ்ட் பெங்கால் வந்து சோம்பூ சிங் சீட்டை இப்போ அஃபிஷியலாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்னுமே கூட அந்த டிரான்ஸ்ஃபர் ஆக்டிவிட்டிங்கிறத பண்ணிட்டு தான் இருக்காங்க போல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நார்த் ஈஸ்ட். ஸோ நார்த் ஈஸ்ட்லேருந்து மும்பை சிட்டிலேருந்து நார்த் ஈஸ்ட்டுக்கு வந்து நம்ம டொண்டோன்பா வந்து இப்போ ஜாயின் பண்ணிட்டார். இங்கேருந்து மும்பை சிட்டி எஃப்சி, மும்பை சிட்டிலேருந்து இப்போது நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சி. ஸோ நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சியில் இவருக்கான ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு ஒரு இது சொல்லுது, பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, எஃப்சி கோவா வந்து அவங்களுடைய டியூரன் கப் கேம்பெயினை வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2-0 அப்படின்னு ஆர்மி கிரீனை வந்து ஜெயிச்சிருக்காங்க. நக்வாரா ஒரு கோல் போட்டிருந்தார். ஸோ இவங்களும் ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ் டியூரன் கப்புக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாமே வரக்கூடிய நாட்களில் எப்படிலாம் போகுதுன்னு சொல்லிட்டு.